அருமானே. குஷ்பூன்னு சொன்னா யாருக்கு தான் பிடிக்காது? எந்த ஷோல வந்தாலும் சரி, எந்த படத்துல நடிச்சாலும் சரி, அவங்களோட கியூட்னஸ் அண்ட் பப்ளினஸ்னால நம்ம எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களோட ஹேர் அண்ட் ஸ்கின்ன அமேசிங்கா மெயின்டைன் பண்ற ஆக்ட்ரஸஸ்ல இவங்களும் ஒருத்தவங்க. குஷ்பூ இப்படி அவங்களோட பேபி சாஃப்ட் ஸ்கின்னுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்டை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேக்கை தான் சோப் பதிலா ஸ்க்ரப்பா என்னோட பசங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்க்ரப் பண்றது ரொம்ப சிம்பிள்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபேஸ் பேக்கான சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்ட், டர்மரிக், ஹனி, கிராம் ஃபிளார், கொஞ்சம் சாஃப்ரான் அண்ட் ஹாட் மில்க். முதல்ல சூடான பால்ல குங்குமப்பூ தட்டு சாஃப்ரான்ஸ போட்டு ஊற வச்சிடுங்க. அப்புறம் தனியா ஒரு பால் எடுத்து அதுல கர்ட், கொஞ்சம் டர்மரிக், ஒரு டீஸ்பூன் ஹனி, கிராம் ஃபிளார் போட்டு இந்த குங்குமப்பூ இருக்க பாலையும் அதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மொத்த மிக்சரையும் ஒரு பேஸ்ட் ஆக்கி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ட்ரை ஆன அப்புறமா நார்மலா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி பண்ணிடுங்க. சோ இந்த ஸ்க்ரப்பை சோப் பதிலா நீங்களும் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குஷ்பூ மாதிரி சூப்பரான ஸ்கின் உங்களுக்கும் கிடைக்கும். பட் இது மட்டும் இல்லாம கர்டு வச்சு நிறைய ஃபேஸ் பேக்ஸ் இருக்கு. அண்ட் அது என்னெல்லாம் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். முதல்ல 10 drops of lemon juice, 3 teaspoons of water squeeze பண்ணி அதில் ஒரு 2 tablespoon curd mix பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி நேச்சுரலாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ட்ரை ஆன அப்புறமா ஃபேஸை நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் லெமன் ஜூஸில் இருக்க சிட்ரிக் ஆசிட் உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கர்டு உங்களோட ஸ்கின் டோனை ஈவன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்டா நம்ம கர்ட் அண்ட் ஓட்ஸ் ஃபேஸ் பேக் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ட்ரை ஆன அப்புறமா இந்த மிக்சரே தானா பீல் ஆஃப் ஆகி வரும். அந்த டைம்ல உங்க ஃபேஸை நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின்ல எந்த இன்கிரீடியன்ட் போட்டாலும் ரியாக்ட் ஆகுது, எனக்கு சூப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு ஃபீல் பண்ற எல்லாருக்கும். இந்த ஃபேஸ் பேக்ல ஓட்ஸ் இருக்கிறதுனால யூ வில் கெட் எக்ஸலன்ட் எக்ஸ்போலியேஷன். அண்ட் இது மட்டும் இல்லாம கர்ட் உங்களோட பிளாக் ஹெட்ஸ் ரிமூவலுக்கும் ஹெல்ப் பண்ணும். லாஸ்டா நம்ம கர்ட் அண்ட் டொமேட்டோ ஃபேஸ் பேக் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட் அண்ட் 5 ml ஆஃப் டொமேட்டோ ஜூஸ் வேணும். டொமேட்டோ ஜூஸ் தான் வேணும், டொமேட்டோ பியூரி இல்லை. அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை எல்லா ஸ்கின் டைப்ஸும் ட்ரை பண்ணலாம். கர்டையும் டொமேட்டோ ஜூஸையும் நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு பிளெண்ட் பண்ணி அது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக தடவிக்கோங்க. இந்த மிக்சர் ட்ரை ஆகி லைட் பிங்க் கலராக மாறும். அப்போ உங்கள் ஃபேஸை நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம டொமேட்டோ ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால இது உங்கள் ஸ்கின் போர்ஸை டைட்டன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஜூஸில் லைகோபீன் இருக்குது. அலாங் வித் தட், டொமேட்டோ ஜூஸோட அசிடிக் ப்ராப்பர்ட்டியும் கர்டும் சேர்றப்போ உங்களோட ஸ்கின் டோனை இன்னும் லைட்டன் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்த ரிசல்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க.